என்ன பண்றது? ஏதாவது ஒண்ணுல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துதான் தீருது. எப்பவுமே டிடே ஆஃப். ஏன்டா நம்ம லைஃப்ல முட்டி இவ்வளவு பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கவே நினைக்காதீங்க. அதெல்லாம் ஒரு காட்ஸ் கிஃப்ட் மாதிரிங்க. எவனுக்கு எவனுக்கு கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்களோ அவனுக்கு அவனுக்கு சந்தோஷமா இருக்க போறீங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான் சிம்பிள். இதுதான் உண்மையும் கூட. அதனால என்னடா இது நமக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி யாருமே எதுவும் நினைக்காதீங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த இன்டர்வியூல 51 பேர்ல 50 பேர் செலக்ட் ஆறாங்க. அந்த ஒரே ஒருத்தர் மட்டும் செலக்ட் ஆகல. அந்த ஒருத்தங்க நீங்களா இருந்தா நீங்க வருத்தப்பட தேவையில்லை. உங்களுக்கு அதை விட லைஃப்ல பெருசா ஒண்ணு கிடைக்க போதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான் சிம்பிள். உண்மையாவேங்க.